வெல்கம் டு சமையல் சுப்போர். சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் செய்து பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குங்க. இதில் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். தண்ணியெலாம் இல்லாமல் இருக்கணும் வெண்டைக்காயில். வெண்டைக்காய் வந்து நல்லா வழவழப்பு தன்மை போக வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கி வரணும். மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதை வந்து ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சேம் அதே கடாயில் இந்த வெண்டைக்காய் அப்படியே இருக்கட்டும். வழவழப்புலாம் நீங்கி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக அதே கடாயில் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் போதே சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காய தாளி போடகம் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள். அடுத்ததாக வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக. அடுத்ததாக பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த பூண்டும் வெங்காயமும் வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளியும் வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதுலையே பாருங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே புளி கரைச்சல், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சிட்டு அந்த சாரை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 2-3 டைம் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளிச்சாறு சேர்த்துக்கலாம் பாருங்கள். வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இதுள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அந்த வெண்டைக்காயோடய சேர்த்து மசாலாவை கலந்து விடும் போது நல்லா மணமாக இருக்கும். நல்லா அந்த மசாலாலாம் ராஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிச்சாறு இதுள்ள சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி ஒரு 75% வதங்கி வெந்துடுச்சுங்க. மீதி இதில் கொஞ்சம் கொதிச்சா போதும். இந்த ராஸ்மெல் அந்த மிளகாய்த்தோட சேர்த்து கொதிச்சா போதும் பாருங்கள். புளி கரைச்சல் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா குழம்பு நல்லா மணமாகவும் இருக்கும், திக்காகவும் வரும். அதுக்காக தான் பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக நம்ம 2-3 கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சல் தண்ணி இதுள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். குழம்பு வந்து ஒரு 5-8 நிமிஷம் கொதிச்சு வந்தால் போதும், நல்லா திக்காயிடும் பாருங்கள். அப்படியே மூடி போட்டு மிதமான தீயில் கொதிக்க வச்சுக்கலாம். வெண்டைக்காயும் வெந்து வந்துடும். நல்ல குழம்பு நல்லா வாசம், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், கமகமன் வாசனையே இருக்குது. கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நிறுத்தி ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற நல்லா திக்காகி வந்துடும். இப்போ வந்து இதுக்குள்ளே ஆப்ஷனல் தான், அது வந்து வெள்ளம் சின்ன துண்டு அளவுக்கு சேர்க்குறேன். இது வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்க்கும் போது இன்னும் ருசியாக இருக்கும். அதுக்காக தான் வெள்ளம் வந்து நல்லா கொஞ்சம் நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும், அவ்வளோதான் பாருங்கள். ஆற குழம்பு நல்லா திக்காகிடும். சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.